வெல்கம் டு அவர் சேனல் டுடே பைபிள் வேர்ஸ் இன் தமிழ். இன்றைய வசனம் எபேசியர் 6:16. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பொல்லாங்கனையும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள் என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தங்களை அறியாமலேயே ஒரு யுத்த களத்திற்குள் வந்து சேருகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய யுத்தம் உண்டு. எதிராளியாகிய பிசாசானவன் இரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ளப் போகிறவர்களுக்கு விரோதமாக கொடூரமாய் யுத்தம் செய்கிறான். யுத்த களத்திலே வெற்றியை கொடுப்பது ஜெபம், ஜெபமேயாகும். வேதம் சொல்லுகிறது, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விடுத்து கொண்டிருங்கள். வேதத்தில் பல வகையான யுத்தங்களை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சுதந்திரமான கானானை பெற முடியாதபடி பல யுத்தங்கள் வந்தன. மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் கானானை நோக்கி வரும்போது அமலேக்கியர்கள் அவர்களை எதிர்த்தார்கள். பலவீனமாய் கடைசியிலே பிந்தி வந்தவர்களை அவர்கள் வெட்டினார்கள். மோசே தேவனுடைய கோலை ஏந்தி மலையுச்சியிலே உத்தரவாதத்தோடு நின்றார். வேதம் சொல்லுகிறது, ஆரோனும் மூரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். அது அவர் ஊக்கமாக ஜெபித்ததற்கு அடையாளம். மோசே அப்படி ஜெபித்த போது கீழே யுத்த களத்திலே நின்ற யோசுவா ஜெயம் பெற்றார். ஜெபமே ஜெயம். 1 Nehemiah 5:20-22 வேத பகுதியை வாசித்து பாருங்கள். தேவ ஜனங்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால் தேவன் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். யுத்தம் தேவனால் நடந்தபடியினால் சத்துருக்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். தேவ ஜனங்கள் வெற்றியை பெற்றுக்கொண்டார்கள். பிரியமானவர்களே, சோர்ந்து விடாமல் சாத்தானுக்கு விட்டு கொடுக்காமல் போராடி ஜெபியுங்கள். யுத்தம் கர்த்தருடையது, ஆனால் ஜெபிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. சேனைகளின் கர்த்தர் யுத்தத்தில் ஜெயக்கொடியானவர். உங்களுக்காக எழும்பி யுத்தம் செய்வார். நிச்சயமாகவே ஜெயத்தின் மேல் ஜெயம் தருவார். நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கு தோல்வி என்பதே இல்லை. ஜெபமே ஜெயம். விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு நில்லுங்கள். அந்த கேடகம் உங்களுக்கு பாதுகாப்பை தருகிறது, அடைக்கலத்தை தருகிறது. சாத்தானின் ஆயுதங்கள் உங்களை தாக்காதபடி தற்காத்து கொள்ளுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்தது. அப்போது மாணவர்கள் போலீசார் மேல் சரமாரியாக கற்களை வீசினார்கள். போலீசார் கைகளில் கேடகம் போன்ற ஒன்றை வைத்து கொண்டார்கள். தலையில் இரும்பு தொப்பி அணிந்திருந்தார்கள். போலீஸ் வாகனத்தின் மேல் கல் எரியப்படுகிறது என்பதற்காக கம்பி வலைகளை அதன் ஜன்னல்களில் மாட்டினார்கள். அவை கேடகமாக விளங்கினது. அப்படி இல்லாவிட்டால் அவர்கள் சரீரத்தில் காயப்பட்டிருந்திருப்பார்கள். வாகனமும் சேதப்பட்டிருந்திருக்கும். ஆவிக்குரிய பாதையில் முன்னேற விரும்புகிற உங்களுக்கு விரோதமாக ஒரு போராட்டம் உண்டு. நீங்கள் முன்னேற முடியாதபடி சாத்தான் இடைவிடாமல் உங்கள் மேல் அம்பு எய்து கொண்டே இருக்கிறான். விரோதிகள் வில்லிலே அம்புக்கு பதிலாக விஷமுள்ள பாம்புகளை வைத்து எய்ததாக
சில புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த பாம்பின் விஷம் பயங்கரமாக இருப்பதினால் அம்பு போல் பாய்ந்து சென்று எதிரிகளை தாக்கி கடிக்குமாம். சாத்தானையும் அம்பை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது அது அக்கினியாஸ்திரம் என்று குறிப்பிட்டார். வில்லிலே தீப்பந்தத்தை வைத்து அம்பாக எரியும்போது அது எரிபந்தமாக பாய்ந்து சென்று தாக்கும். சாத்தானின் அக்கினியாஸ்திரம் என்பது அக்கினி போன்ற சோதனைகளையும் பாடுகளையும் குறிக்கிறது. சாத்தான் எரிகிற இந்த அக்கினியாஸ்திரங்களையெல்லாம் அப்படியே தள்ளிவிடத்தக்கதாக ஒரு கேடகம் இருந்தால் அது எவ்வளவு நன்றாக இருக்கும். அதுதான் விசுவாசம் என்னும் கேடகம். இயேசுவே உங்களுடைய விசுவாச கேடகம். சாத்தான் அம்பை போல உங்களை தாக்க வரும்போது நீங்கள் விசுவாசத்துடன் கிறிஸ்துவிலே மறைந்து கொள்வீர்களாக. கிறிஸ்துவுக்கு முன்பாக சத்துருவால் நிற்க முடியாது. ஏனென்றால் மரணத்திற்கு அதிபதியான பிசாசை இயேசு தமது மரணத்தினாலே மேற்கொண்டார். நீங்கள் சாத்தானை கண்டு பயப்படாதிருங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். ஒருமுறை தேவ ஊழியர் ஊழியத்தை முடித்துவிட்டு மிகவும் களைப்பாக வந்து தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது சாத்தான் வந்து அவருடைய கட்டிலை அசைத்தான். அவர் தூக்கத்திலிருந்து எழுந்து கட்டிலின் மறுபக்கத்தில் சாத்தான் உட்கார்ந்திருக்கிறதை கவனித்தார். அவனை பார்த்து அசட்டையாக, ஓ நீதானா, நான் பூமி எதிர்ச்சி என்று நினைத்தேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் படுத்து தூங்கிவிட்டார். சாத்தானுக்கு அவமானம் தாங்க முடியாமல் ஓடி போய்விட்டானாம். பிரியமானவர்களே, கர்த்தர் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறபடியினால் நீங்கள் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் இருங்கள். ஜெபம். அன்பின் தகப்பனே, இன்று நீர் கொடுத்துள்ள வசனத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஆவிக்குரிய யுத்த களத்தில் நான் சோர்ந்து விடாமல் சாத்தானுக்கு விட்டு கொடுக்காமல் போராடி ஜெபிக்க உதவி செய்யும். யுத்தம் உம்முடையது ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தராகிய நீரே யுத்தத்தில் ஜெய கொடியானவர். எனக்காக எழும்பி யுத்தம் செய்வீர். நிச்சயமாகவே நீர் எனக்கு ஜெயத்தின் மேல் ஜெயம் தருவீர் என்று விசுவாசிக்கிறேன். என் வாழ்விலுள்ள எல்லா விதமான இன்னல்களையும் சோதனைகளையும் நீக்கியருளும். நீரே என் கேடகம். உமது பிரசன்னத்தினால் என்னை மூடிக்கொள்ளும். தீங்கு என்னை தொடாதபடி காத்தருளும். எல்லா நேரத்திலும் என்னை பாதுகாக்கவும் எனக்கு சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் தந்தருளும். நீரே என்னுடைய விசுவாச கேடகம். சாத்தான் அம்பை போல என்னை தாக்க வரும்போது நான் விசுவாசத்துடன் உம்மிலே மறைந்து கொள்ள உதவும். விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு நிற்க உதவும். சாத்தானின் ஆயுதங்கள் என்னை தாக்காதபடி தற்காத்து கொள்ளும். நீர் இரட்சிப்பின் கேடகமாகவும் என்னை சுற்றிலும் வெற்றி கவசமாகவும் இருந்தருளும். என் வாழ்வில் உமது நன்மைகள் பெருகட்டும். எனக்கு விரோதமாக பிசாசு உருவாக்குகிற ஆயுதங்களை வாய்க்காமல் போக செய்தருளும். எப்போதும் நீர் என்னோடிருந்து பெரிய காரியங்களை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமேன்.